இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பரவல் காரணமாக வைத்து இந்த ஆண்டு நீட் தேர்வு ரத்து செய்யப்படாது. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டம். நீட் ரத்து, பெட்ரோல் விலை குறைப்பு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுகவை கண்டித்து வரும் 28ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம். வீட்டின் முன்பாக தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பி போராட இபிஎஸ் ஓபிஎஸ் வேண்டுகோள். ஜம்மு காஷ்மீரில் எல்லை அருகே 5 கிலோ வெடிப்பொருட்களுடன் பறந்த ட்ரோன், சுட்டு வீழ்த்தியது காவல்துறை. பெகசஸ் மென்பொருள் மூலம் செல்போன்கள் உளவு பார்க்கப்பட்ட விவகாரம், பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக ராகுல் காந்தி வலியுறுத்தல். மாநிலங்களவையில் மத்திய அமைச்சரிடமிருந்து அறிக்கையை பறித்து கிழித்த விவகாரம், நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாந்தனு சென் பங்கேற்க தடை. பெகசஸ் உளவு விவகாரம் தொடர்பான அமளியால் நாடாளுமன்றம் முடக்கம், மக்களவையும் மாநிலங்களவையும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைப்பு. முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் வங்கி லாக்கர்களில் விரைவில் சோதனை, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முடிவு. நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை, முன்னெச்சரிக்கையாக உதகை விரைந்தது பேரிடர் மீட்பு படை. ஒலிம்பிக் மகளிர் வில்வித்தை தகுதி போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரிக்கு 9வது இடம், ஆடவர் பிரிவில் ஜாதவ் பிரவீனுக்கு 31வது இடம், கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜாதவுடன் கைகோர்க்கும் தீபிகா குமாரி. மகாராஷ்டிராவின் ராய்கட் மாவட்டத்தில் கனமழையால் நிலச்சரிவு, 36 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். இந்தியா